நண்பர்களே வணக்கம். இது வந்து வாட்டர் ஆப்பிள் பிளான்ட்டு. ஆல்ரெடி நாங்கள் ஷார்ட்ஸில் போட்டிருப்போம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து வச்சுருக்கு. ஃப்ளவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃப்ளவர்ஸ் வந்து வச்சுருக்கு. வந்து ஃப்ரூட்டு வந்து மூணு வச்சுருந்தோம், மூணு இருந்துச்சு ஃப்ரூட்டு. சரி அக்கலாம், அது எப்படி பழுக்கும்னு தெரியாமல் சரி அக்கலாம்னு ஹோல்ட் பண்ணிகிட்டே இருந்தோம். வந்து மழை பெஞ்சப்போ கீழே விழுந்துருச்சு ஒரு பழம். மீதி ரெண்டு பழம் பார்த்திங்கன்னா குருவி திண்டு போயிடுச்சு. வந்து அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் இருந்துச்சு, சரி அதை க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி சாப்பிட்டோம். வந்து டேஸ்ட்டு பயங்கரமாக இருந்துச்சு. அதை நான் கட் பண்ணுற வீடியோ எனக்கு கண்டிப்பாக அதில் ஆட் பண்ணியிருக்கோம். கடைசியில் இருக்கும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ் பாருங்கள், எக்கச்சக்கமான ஃப்ளவர்ஸ் வந்து வச்சுருக்கு. பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா திருச்சியில் ஒரு நர்சரியில் தான் வாங்கியிருந்தோம். ரெட் கலர் சொல்லியிருந்தாங்க வந்து, ஆனால் ரெட் கலர் வெரைட்டின்னு சொல்லியிருந்தாங்க. பார்த்திங்கன்னா இது வந்து ஒயிட்டு, அப்போ பார்த்திங்கன்னா பிங்க் மாதிரி லைட்டாக கலந்த மாதிரி இருக்குது. டேஸ்ட் நல்லா ஸ்வீட்டாக தான் இருக்குது. பட்டு கலர் தான் பார்த்திங்கன்னா ரெட் கலர்னு சொன்னாங்கன்னா ரெட் கலராக இல்லை, வந்து ஒயிட்டாக ஒயிட்டிஷாக தான் இருக்குது. வந்து பூ பாருங்கள், பூ பாதி பூ இருந்துருக்கு பார்த்தீங்களா. ஒரு பழம் மூணு இருந்துச்சு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, ஒன்று தான் இருக்குது, அதுவும் குருவி தின்னு இருக்குது. மீதி ரெண்டு கீழே கிடக்குது வந்து, அதையும் பார்த்திங்கன்னா பாதி எறும்பு தின்றுச்சு. வேறு பாருங்கள், ஒரே ஒரு பழம் மட்டும்தான் இருக்குது மேலே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூணு பிஞ்சு சைடில் இருக்குது, அது காமிக்கிறோம் பாருங்கள். வந்து ஃப்ளவர்ஸ்லாம் பாருங்கள், பார்க்கும்போதே நல்லா அட்ராக்டிவாக இருக்குது. வந்து ஃப்ளவர்ஸ் நிறையா வச்சிருக்கு. வந்து இந்த வாட்டர் ஆப்பிள் வெரைட்டிஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவர்ஸ் நிறையா வைக்கும் போல், ஃப்ரூட்டும் நிறையா வைக்க மாட்டேங்குது. வந்து டேஸ்ட் வைஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் போல ஒவ்வொரு வெரைட்டிக்கும். பட் இருந்தாலும் எல்லா வெரைட்டிலையுமே வந்து நல்லா ஃப்ரூட்டிங் வந்து நிறையா வந்து வைக்கிது. கொத்து கொத்தாக நிறையா காய்க்கும் போல வந்து பாருங்கள் கீழே விழுந்து கிடக்கு. அது பாருங்கள் பாதி வந்து எறும்பு தின்னுட்டு போயிடுச்சு. நல்லா ஸ்வீட்டாக இருக்கனால தான் எறும்பு தின்னுருக்கும் போல வந்து, ஏன்னா எறும்பு வந்து ஸ்வீட்டு தானே விரும்பும். வந்து பார்த்திங்கன்னா பாதி இதை தின்னுட்டு போயிடுச்சு பாருங்கள். நாங்கள் கவனிக்காமல் விட்டுட்டோம் வந்து நைட்டு மழை பெய்யுன்னு சொல்லிட்டு. இன்னொன்று பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு குருவி தின்னு இருக்குது. வந்து மூணு தான் இப்போதைக்கு ஃபஸ்ட் டைம் வச்சுருந்தது. நாங்கள் முன்னாடி ஃபஸ்ட்டு போட்ட வீடியோவில் பார்த்திங்கன்னா இருக்கும், அதில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக பிஞ்சாக இருக்கும்போது போட்டிருக்கோம். வந்து இப்போ ஓரளவுக்கு நல்லா பழுத்து இருக்குது. வந்து பாருங்கள் கீழே இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிஞ்சு மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளவர் வைக்கும்போதே பார்த்தீங்கன்னா சேர்த்து வச்சது. வந்து இது கொஞ்சம் இன்னும் பழுத்தா ஆத்தரலாம். வந்து கொஞ்சம் காயாக தான் இருக்குது. வந்து ஃப்ளவர்ஸ் பாருங்கள் ஃபுல்லாக நிறையா இருக்குது. வந்து சரி இதில் ஒன்று அத்து ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒன்று கட் பண்ணியிருக்கோம். அது சாப்பிட்டு பார்த்தா தான் டேஸ்ட் எப்படி இருக்கும்னு தெரியும். வந்து பாருங்கள் இந்த சைஸ் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சின்ன சைஸாக இருக்கும் போல். நாங்கள் அவ்வளோவா வந்து இன்னும் ஃபெர்டிலைசர் அந்த மாதிரிலாம் எதுவும் கொடுக்கல. வந்து ஸோ பாருங்கள் ஒரு கடிச்சதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சுத்தமும் நம்ம ஓரளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா நம்ம தம்பி கட் பண்ணிகிட்ருக்காப்புல பழத்தை. வந்து அது காயும் பார்த்தீங்கன்னா அதே காய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் போல், இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது. வந்து காய் பாருங்கள் அப்படியே ஒரே கொஞ்சம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்குது. வந்து டேஸ்ட் வந்து சாப்பிட்டு பார்த்தா தெரியும். டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா ஸ்வீட்டாக இருக்குது. வந்து பழம் வந்து அந்த பேரிக்காயும் பேரிக்காய் மாதிரி இருக்குது, ஆனால் ஸ்வீட்டும் கொஞ்சம் நல்லா ஸ்வீட்டாகவும் இருக்குது. வந்து குள்ள நடுவில் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்குது. வந்து நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது. அவுட்டர் லேயர் வந்து நல்லா இருக்குது, நல்லா சாப்பிடவும் நல்லா ஸ்வீட்டாக இனிப்பாக நல்லா இருக்குது. வந்து அந்த காய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே காயாக இருக்குது. வந்து அப்படி வருது, வந்து அப்படி நல்லா தான் இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.